இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகி நம்ம ஜானகி அம்மா அவங்க அவங்களுக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் இந்தியா முழுவதும் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வாங்க அவங்க உடல்நிலைக்கு என்னாச்சு அவங்களுடைய நிலவரம் என்னன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தமிழ் திரைப்படங்களில் வரும் சில பாடல்கள் நம்மையும் அறியாமல் அதன் ஓட்டத்திற்கு ஏற்ப நம் மனதை கொண்டு சென்றுவிடும் காரணம் அந்த இசையும் பாடல் வரிகளும் தான் அப்படிப்பட்ட பாடல்களை பாடும்போது தன்னையும் அறியாமல் வரமாக பாடும் பாடகைகள் அழுது விடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சில பாடலை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அச்சாணி என்ற படத்திற்காக இளையராஜா இசையில் பாடகி ஜானகி பாடிய பாடல் இது வாடி எழுதினார் அச்சானி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது காரைக் நாராயண் எழுதியுள்ளார் முத்துராமன் லட்சுமி உட்பட பலரும் நடித்திருக்காங்க வாலி இந்த படத்திற்காக மாதா உன் கோவில் மணிதீபம் ஏற்றினேன் என்ற ஒரு பாடலை எழுதியிருப்பாங்க அனைத்து தலைப்பு வயதினையும் கவர்ந்து இழுக்கும் இந்த பாடல்தான் இது இந்த பாடலை பாடும்போது எஸ் அணகி மெய்மறந்து அழுது விட்டாங்களாம் இயேசுவை பெறாமல் பெற்ற தாய் என்றாலே அவர் மேரி மாதா தான் அவரை போல இந்த படத்தின் கதாநாயகிக்கும் காட்சிகள் அமைக்கப்பட்டு இருந்தன இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்வதற்காக பல தடங்கள் வந்தாங்களாம் பிரசாத் ஸ்டூடியோவில் பிஸியாக இருந்தாங்களாம் அதனால் இளையராஜா வேறு வேறு ஸ்டூடியோவுக்கு சென்றாராம் அங்கு சில கருவிகளை வேலை செய்யவில்லாம் அதன் பிறகு மீண்டும் பிரசா பிரசாத் ஸ்டுடியோவுக்கே வந்து இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்தார்களாம் ஸ்டுடியோவில் எப்போதும் மியூசிக் கண்டக்டராக ஒருவர் இருப்பார் அவர் கொண்டே இருப்பாராம் அதற்கேப்ப இசைக்கலைஞர்கள் இசையை வாசித்துக்க துவங்குவாங்க ஆனால் இந்த பாடல் இசைமைக்கு மயங்கி அவர் கை காட்டவே இல்லையாம் இசைக்கலைஞர்களும் வாசிக்கவே இல்லையாம் இளையராஜா என்ன ஆச்சு என்று கேட்டாராம் டியூனில் என்னை மறந்துவிட்டேன் என்றாராம் அதன் பின்பு பாடலை ஜானகி பாடுகையில் பிள்ளை பெறாத பெண்மை தாயான அன்னை இல்லாத மகனை தாளாட்டும் என்ற அந்த பாடல் வரும் வரிகள் பாடும்போது பாட முடியாமல் அழுது கொண்டே நிறுத்தி என்னாச்சு என்று இளையராஜா கேட்க இந்த இசை வரிகள் என்னை என்ன செய்கிறது என்று ஜானகி பின்பு சிறிது ஓய்வெடுத்து மீண்டும் முடிவெடுத்தாங்களாம் இந்த பாடலை போல எனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று இயக்குனர் ஆர் சுந்தராசன் தனது பயணங்கள் முடிதலை படத்திற்காக இளையராஜாவிடம் கேட்டாராம் அப்படி உருவான பாடல்தான் மணி யோசை கேட்டு எழுந்து இந்த பாடலை ஜானகி தான் பாடினாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்தி சினிமா மட்டுமில்லாமல் தம் தமிழ் திரைப்பட பாடங்களில் நிறைய ஏகப்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்க ஜானகி அவங்க இவங்களுக்கு இப்போது வயது மூப்பின் காரணமாக சற்று ஓய்வு எடுத்துட்டு வராங்க பொதுவாக இவங்க சினிமா துறையில் வயது மூப்பின் காரணமாக எந்த திரைப்படத்திற்காக பாடாமல் இருந்து வராங்க இவங்க கடைசியாக பாடிய பாடல் என்ன பார்த்தீங்கன்னா விஐபி திரைப்படத்தில் அனிருத்தொன் அனிருத்தோட பாடி பாடியிருப்பாங்க அந்த பாடல் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில இப்போது வரைக்கும் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு இந்த நிலையில இவங்களுக்கு வயது முப்பின் காரணமாக உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதாக தகவல் இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் மருத்துவமனைக்கு போய் ஜானகியம்மா அவங்கள பார்த்துட்டு வராங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளும் அவங்களுக்கு உடல்நலம் சரியாகி மீண்டும் இசைத்துறையில் அவங்க பணியாற்ற வேண்டும் என்று நம்ம சேனல் சார்பாக கடவுளோட பிரார்த்தனை செய்துக்கலாம் நீங்களும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்